வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில துணை செயலாளர் அருமை தம்பி வாணியம்பாடி வாசி மகிரம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்தோஸ் அகமது அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கக்கூடிய டி ஆர் முன்னா அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் இதயங்களே, எனக்கு முன்னாலே இந்த நிகழ்விலே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அண்ணன் ஆச்சிக்குளம் தாஜதீன் அவர்களே, தமிழக குறுகு இளைஞர் பேரவையின் தலைவரும் சமூக நீதி போராளியுமான ஆற்றல்மிகு செயல் வீரர் அருமை அண்ணன் தனியரசன் அவர்களே, எனக்கு முன்னாலே எழுச்சியுரை ஆற்றிவிட்டு புலியனை கஞ்சித்து விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் முன்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொருளாளரும் என் பாசத்திற்கினிய நண்பருமான அருமை சகோதரர் எஸ் எஸ் ஹாரூன் ரஷீத் அவர்களே, இந்த நிகழ்விலே கண்டு கட்டிய தூரம் வரை சாலைகளில் மட்டுமல்ல கட்டிடங்களிலும் நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உயிருக்கினிய மனிதநேய சொந்தங்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவற்றுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த எழுச்சியான நிகழ்வை கூட்டியதற்காக வேலூர் கிழக்கு மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு தலைமை நிர்வாகத்தின் சார்பிலே முதல் நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆம்பூருடைய வரலாற்றில் இந்த வீதியில் 2000க்கும் அதிகமானதை காட்டிய முதல் பெருங்கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி இதுவரை கைது விடத்துக்கு பின்னாலே ஒரு பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரே கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி என்பதைப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே சொன்னார்கள், உலகம் முழுக்க காலணிகளை அணிந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆம்பூருக்கு அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஆம்பூர் மக்கள் தான் வெயிலிலே தகித்து செல்பவர்களுக்கு காலணிகளை தயாரித்து செல்கிறார்கள். உலக சந்தையிலே ஆம்பூர் மக்களுடைய உயர்வை தொழிலால் உருவாக்கப்பட்ட தோல் பொருள்கள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்ற செய்தி அவன் கருணாஸ் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் இந்த ஆம்பூரை சிராகித்து சொன்னார்களே, அவர்கள் இரண்டு பேருக்கும் இந்த கூட்டத்தின் சார்பில் நாம் நன்றி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்று அண்ணன் தனியரசு அவர்களுக்கு அவருடைய கட்சியினருடைய திருமணங்கள் உட்பட ஏராளமான முகூர்த்த தேதிகள். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய நெருக்கடியிலே அவர் இருந்தார். இன்று காலை நீங்கள் எப்படியாவது அண்ணா வருகை தந்தே தீர வேண்டும். மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைவர்கள் நாங்கள் எல்லாம் வருகிறோம், அலையலையாய் தொண்டர்கள் வரவிருக்கிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்று நிர்பந்தித்த பொழுது அவர் தன் தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சியினருடைய திருமணத்தை விட மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய அன்பு முக்கியம் என்பதற்கு நம்முடைய புலிப்படை தலைவர் அண்ணன் கருணாஸ் அவர்களுடைய திருவாரூரை தொகுதியிலே இன்று ராமநாதபுரத்திலே முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடக்கிறது. அவருக்கு வருவதற்கு பல சிரமங்கள் இருந்தது. முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா முக்கியமா, மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய பொதுக்கூட்டம் முக்கியமா என்று சொன்னார். எனக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி தான் முக்கியம் என்று சொன்னார் கருணாஸ் அவர்கள். ஆம்பூரின் மீது அவ்வளவு பாசம் அவர்களுக்கு என்று சொன்னால் பிரியாணி மசாலா அவருடைய மனிதநேய பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஆம்பூரின் தாய் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கு பார்க்கிறோம் எங்களுடைய பொது வாழ்வில் வேலூர் மாவட்டம் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்திலே பாலாற்றங்கரையிலே வரலாற்று சுதந்திர போராட்டங்களுக்கு சொந்தக்கான பூமியான இந்த ஆம்பூரிலே தொழில் அதிபர்கள் மட்டுமல்ல உழைப்பாளிகள் மட்டுமல்ல இங்கே பல்வேறு சமுதாய மக்களும் திரண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு கிடைத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே ஆம்பூரிலே விருப்பத்தமான சம்பவங்கள் நடைபெற்றன. மனக்கலவரத்தினால் உருதாய் மக்கள் மோதிக்கொண்டார்கள், பொது சொத்துக்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. அந்த ஆம்பூரிலே மதக்கலவரத்தினால் பிரிந்த மக்களை சமூக நல்லிணக்கத்தை பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒருங்கிணைத்திருக்கிறது இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி. நாங்கள் அடிக்கடி சொல்லுகொண்டு எங்களுக்கு தேர்தல் அரசியல் என்பது எங்களுடைய பயணத்திலே நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிறுத்தம் மட்டுமே. அதை தாண்டியது சமூக நல்லிணக்கம், அதை தாண்டியது சமூக நீதி. தேர்தல் அரசியலிலே வெற்றிகள் வரலாம், தோல்விகள் வரலாம், அதையெல்லாம் தாண்டிய மாபெரும் மனிதநேயத்தை புதைப்பதற்காகத்தான் மனிதநேய ஜனநாயக
வச்சு களமாடி கொண்டிருக்கிறது. அந்த அரிய களப்பணியிலே முக்குலத்தோர் புலிப்படையும் தமிழக கொங்கு இளைஞர் பறவையும் அடைந்திருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சி என்பது ஒரு மகாத்தான பேர் இயக்கம், எந்த ஒரு தனிநபரையும் நம்பியில்லை, ஒரு பிரம்மாண்டமான மக்கள் திரையும் திறனையும் ஒரு மிகச்சிறந்த தலைமை நிர்வாகக்குழுவையும் கொண்ட மாபெரும் மக்கள் இயக்கமாக இரண்டே ஆண்டுகளிலே மனிதநேய ஜனநாயக கட்சி வளர்ந்திருக்கிறது. இன்று மனிதநேய ஜனநாயக கட்சி முஸ்லீம்களையும் தாண்டி அனைத்து தரப்பு சமுதாய மக்களுடைய இதய துடிப்பாக மனசாட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு மூன்று கட்சிகளும் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், மூன்று கட்சிகளுடைய அன்பு என்பது, பிணைப்பு என்பது உணர்வு பூர்வமாக உருவாக்கப்பட்டது. அன்பின் அணையை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த மூன்று கட்சிகளும் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய மனங்களை இணைத்து பணிகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் மூன்று கட்சிக்கும் முதலமைச்சர் கனவு வருவதில்லை என்று சொன்னால், இப்போது நடிகர்களுக்குத்தான் அது போன்ற கனவுகள் அதிகமாக வந்திருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், கருணாஸ் என்ற ஒரு நடிகரை வைத்துக் கொண்டு இப்படி பேசலாமா என்று நினைக்கலாம். அண்ணன் கருணாஸ் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நான் சினிமாவில் மட்டும்தான் நடிப்பேன், வாழ்க்கையில் நான் நடிப்பவன் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் அவர் சமுதாயத்துறை தலைவராக நாம் பார்க்கின்றோம். இங்கே நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது என்னுடைய கனவு அல்ல. நாங்கள் யாரும் ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, ஆனால் முதலமைச்சர்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆளுங்கட்சியாக நாங்கள் வரப்போவதில்லை, ஆனால் ஆளுங்கட்சியாக யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று தமிழ்நாட்டில முஸ்லிம் சமுதாய மக்களும் கவுண்டர் சமுதாய மக்களும் தேவர் சமுதாய மக்களும் இணைந்திருக்கிறோம். நாங்கள் மூன்று பேரும் அல்ல, அடுத்து நாங்கள் நாடார் சமுதாய மக்களை, வன்னிய சமுதாய மக்களை, யாதவ சமுதாய மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, கிறிஸ்தவ சமுதாய மக்களை, தமிழ் சமுதாயத்தில் இருந்த அனைவரையும் நாங்கள் ஒருங்கிணைப்போம். இந்த மண்ணிலே மதவெறிய வீழ்த்தியாக வேண்டும், சாதிய வெறிய வீழ்த்தியாக வேண்டும், மானுடத்தை விதைத்தாக வேண்டும். மானுடம் தான் எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது. ஏனென்று சொன்னால் மொழி, இனம், மதம், சாதி இவற்றையெல்லாம் கடந்து மக்களை இணைப்பது அன்பு மட்டும்தான். அந்த அன்பை தான் மனிதநேய ஜனநாயக கட்சி தன்னுடைய பிரம்மாண்டமான செயல்பாடுகள் மூலமாக வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்று நாடெங்கிலும் மத கலவரத்தை வளர்த்துவிட துடிக்கிறார்கள். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்து இரத்த ஆறுகளை ஓட வைத்து அரியாசனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவருடைய கனவு ஒரு காலத்திலும் நிறைவேறாது என்று சொன்னால், இது காந்தியடிகள் பிறந்த தேசம், கௌதம புத்தர் பிறந்த தேசம், விவேகானந்தர் போன்ற பௌத்தர் முற்போக்கு பேசக்கூடிய மத நம்பிக்கை கொண்டவர்கள் பிறந்த தேசம். இந்த தேசத்திலே இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிரித்தாலும் இணைக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகளை ஒரு காலத்தையும் நாங்கள் அரங்கேறவிட மாட்டோம். பாபர் மசூதி இடித்தார்கள், சிலர் நினைக்கலாம் பாபர் மசூதி எப்படி இடித்தார்கள், ஏன் பாபர் மசூதி பிரச்சனையை கையெழுத்தார்கள் தெரியுமா? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று சதியை ஒவ்வொரு இந்திய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பிபி சிங் அவர்கள் சமூக நீதியை தம்பி பிபி சிங் அவர்கள் சமூக நீதியை முன்னெடுத்த அரசியலிடத்தை தொடங்கினார்கள். அவர் ஆட்சிக்கு வந்த தருணத்தில் அவர் பிற்படுத்தப்பட்ட இந்து சமுதாய மக்கள் உயர் சாதியினரால் பழிவாங்கப்படுவதை உணர்ந்து கொண்டார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்து சமுதாய மக்கள் வேலை வாய்ப்புகளிலே புறக்கணிக்கப்படுவதை உணர்ந்து கொண்டார். அவர் ராஜ பரம்பரையிலே வந்தவர் பிபி சிங் அவர்கள். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்தியாவிலே பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை கையிலெடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய உயர் சாதியினரும் ஏன் டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? 2-1 மண்டல் கமிஷன் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் விபி சிங் சமர்ப்பித்தது டிசம்பர் 6. இன்னொன்று, சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அரசியல் சாசன சட்டத்தை வகுத்தளித்த அம்பேத்கர் அவர்கள் அன்றைய தினம்தான் மறைந்தார் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ஆக அம்பேத்கருடைய இறப்பு தினம், இன்னொரு பக்கம் மண்டல் கமிஷனை விபி சிங் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த தினம் என்று சொல்லி பாபர் மசூதி இடிப்பதற்கு கூட ஒரு தினத்தை தேர்ந்தெடுப்பதில் கூட எதிரிகள், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எதிரிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எதிரிகள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எதிரிகள், சிறுபான்மை மக்களுடைய எதிரிகள் எவ்வளவு கவனமாக செயல்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள். அந்த நேரத்தில்
விபிசிங் அவர்கள் மண்டல் கமிஷனை கையில் எடுத்து பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கப் போகிறோம் என்று சொன்னவுடன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் விபிசிங் பின்னாலே அணிந்திருந்தார்கள். இங்குதான் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் சிந்திக்க வேண்டும். நாடெங்கில விபிசிங்கிற்கு ஆதரவுகளை வீச தொடங்கியது. அந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட உயர் சாந்தினர் அவர்கள் பேரை அண்ணன் கருணா சொல்லலாம், அண்ணன் தனியரசு சொல்லலாம், நானோ ஹாரனோ சொல்லக்கூடாது, வேறு புத்திரை பெற்று விடுவார்கள். அந்த குறிப்பிட்ட சாந்தினர் இந்துக்கள் அலையலையாக விபிசிங்கின் பின்னால் திரும்பதை தடுக்கும் நோக்கத்தோடு, மண்டல் கமிஷனாக இருந்த அணையை திசை திருப்பும் நோக்கத்தோடு ரத யாத்திரை என்ற பெயராலே அத்துவாடி இந்தாமையிலே குஜராத்தில் இருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் நினைத்தது நடந்தது. தமிழ்நாட்டில் கேரளாவில் இருப்பது போல் விழிப்புணர்வு, கல்வி விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு வட இந்தியாவிலே இல்லை. விபிசிங் ஏற்படுத்திய அந்த எழுச்சி திசை மாற்றும் நோக்கத்தோடு, சீர்குலைக்கும் நோக்கத்தோடு அத்துவாடியின் தலைமையிலே ரத யாத்திரை புறப்பட்டு சென்றது. அந்த ரத யாத்திரை சென்ற இடங்களில் எல்லாம் ரத்த யாத்திரை நடைபெற்றது. மக்கள் கூட்டம் கூட்டமாக கலவரங்களில் கொல்லப்பட்டார்கள். அதனுடைய முடிவாக ஒரு விபிசிங் அவருடைய ஆட்சி அங்கே பறிபோனது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே சொன்னார், பாபர் மசூதி இடிப்பு என்பது திடுதிப்பட்டு நடந்துவிட்ட ஒரு சம்பவம் அல்ல, குறிப்பிட்ட உயர் சாதியினரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே அண்ணன் கருணாஸ் அவர்கள் திண்டுக்கல்லிலே நம்முடைய டிசம்பர் ஆறு போராட்டத்திலே கலந்து கொள்கிறார். அண்ணன் தனியரசு அவர்கள் சென்னையிலே டிசம்பர் ஆறு போராட்டத்திலே கலந்து கொள்கிறார். நான் இந்த காரிலே வருகின்ற பொழுது அண்ணன் கருணாஸ் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், அன்சாரி இந்த பாபர் மசூதி போராட்டத்தை முஸ்லிம்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய போராட்டமாக நாம் காட்டக்கூடாது, எல்லா சமுதாயங்களையும் சேர்ந்த மக்கள் பங்கேற்று இது ஒரு நீதிக்கான போராட்டமாக காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் மூன்று கட்சிகளுடைய நட்புக்கு கிடைத்த பதில், மூன்று கட்சிகளுடைய உணர்வு பூர்வமான தோழமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அதைத்தான் நாங்களும் கருத்திலே கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். ஏனென்று தெரியுமா, இனி இந்தியாவிலே மதக்கலவரத்தின் பேராலே ஒரு கோயில் இடிக்கப்படக்கூடாது, இனி இந்தியாவிலே மதக்கலவரத்தின் பேராலே ஒரு தேவாலயம் இடிக்கப்படக்கூடாது, இனி இந்தியாவிலே மதக்கலவரத்தின் பேராலே ஒரு குருத்வாரா இடிக்கப்படக்கூடாது, இனி இந்தியாவிலே மதக்கலவரத்தின் பேராலே ஒரு பௌத்த விகார் இடிக்கப்படக்கூடாது, அதுபோலதான் இனி இந்தியாவிலே மதக்கலவரத்தின் பேராலே ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்படக்கூடாது. இந்த நாட்டினுடைய மக்கள் அத்தனை பேரையும் உறுதாய் மக்களாக பேணி காக்கக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால்தான் சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டம் என்ற பெயரில் நடத்துகின்றோம். நாங்கள் நினைத்திருந்தால் இதற்கு வேறு ஒரு தலைப்பிட்டு வேறு ஒரு உற்சாகமான ஒரு அழகியை படுத்தியிருக்க முடியும். அதையெல்லாம் தாண்டியது நாங்கள் ஏற்கனவே நம்முடைய பொருளாளர்கள் கூட சொன்னார்கள், சமூக நீதி இருந்தால்தான் சமூக நல்லிணக்கம் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் மனிதநேய ஜனநாயக கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, ஐயா முத்துராமலிங்க தேவர், ஐயா காமராஜர், தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார், தோழர் ஜீவா, இது போன்ற பெரும்பெரும் தலைவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு பூமி. டாக்டர் கலைஞர், டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் ஜெயலலிதா அம்மா என்று மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் ஆட்சி செய்த ஒரு பூமி. இந்த பூமியிலே வட இந்திய அரசியல் கலாச்சாரத்தின் முன்காலத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாக மூன்றாக பிளந்து அதிமுக ஆட்சியை சீர்குலைத்து தாங்கள் கால் பதித்து விடலாம் என்று எச் ராஜாக்களும் தமிழிசைகளும் நினைத்தால் அந்த கனவை எங்கள் பாட்டன் கூட்டங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை குலைத்துவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற தமிழ்நாடு ஒன்றும் குஜராத் அல்ல என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய கனவுகளை கிடித்து நொறுக்க வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். ஏன் தெரியுமா, தனிப்பட்ட முறையிலே எந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவனும் எங்கள் சகோதரன் தான். ஆனால் அவருடைய கொள்கையின் அடிப்படையிலே அவர்களை நாங்கள் எதிர்க்கின்றோம், கோட்பாட்டின் அடிப்படையிலே எதிர்க்கின்றோம், சித்தாந்தத்தின் அடிப்படையிலே எதிர்க்கின்றோம். மற்றபடியாக தமிழிசையை யாராவது சமூக இணையதளத்திலே தரம் தாழ்ந்து திட்டினால் கூட அதை கண்டிக்கக்கூடிய கட்சியாக மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்கிறோம், மிக கேவலமான முறையிலே கிறிஸ்தவ சமுதாய மக்களையும் இஸ்லாமிய சமுதாய மக்களையும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறாரே ஹெச் ராஜா. நாளை இதே ஹெச் ராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால்
அவருக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய மனிதநேயத்தை மனிதநேய ஜனநாயகம். இதுதான் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கோட்பாடு, இதுதான் மனிதநேய ஜனநாயக கட்சி என்ற மகாத்தர பெரியக்கத்தினுடைய நிலைப்பாடு. இதைத்தான் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றோம். தமிழ்நாடு என்பது இந்த வேலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், திப்பு சுல்தானுடைய வரலாற்றை புறக்கணித்து விட்டு, ஹைதருடைய வரலாற்றை புறக்கணித்து விட்டு, இந்தியாவுடைய சுதந்திரத்தை எவரும் பேசிவிட முடியாது. இன்று வயிற்றுத்தில் என்ன தெரியுமா, சுதந்திர போராட்ட தலைவர்கள்லாம் சாதிய மட்டத்துக்குள் பார்க்கப்படக்கூடிய அவலையில்லை. ஐயா முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள், அண்ணன் கருணாசன் அவர்களே, உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல, எங்களுடைய பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை. அதே போலதான் ஈரன் சின்னமலை என்பது உங்களுடைய பாட்டு வீட்டு சொத்தாக கருதக்கூடாது, எங்களுடைய முப்பாட்டு வீட்டு சொத்தாக நாங்கள் கருதுகிறோம். பல சகோதரர்களுக்கு ஒரு குழப்பம், தீரன் சிம்பு சுல்தானை பற்றி சொன்னார்கள், தீரன் சின்னமலையை பற்றி சொன்னார்கள், கருப்பு சர்வை கருப்பு சர்வை என்று சொல்கிறார்களே, நம்முடைய கருணாசித்தான் அவர் கருப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே கருப்பு சர்வை என்று சொல்கிறார் என்று நினைக்கிறார். அப்படி என்ன, தீரன் திப்பு சுல்தான் அவர்கள் மைசூர் சிங்கமாக கருதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரிடம் போர் பயிற்சி எடுப்பதற்காக தீரன் சின்னமலை அவர்கள் மைசூருக்கு செல்கிறார். அந்த தீரன் சின்னமலைக்கு உறுதுணையாக இருந்தவன் தான் கருப்பு சேர்வை என்ற நம்முடைய தேவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மாவீரன். திப்பு சுல்தானுக்கும் இடையிலே அன்பும் நம்பிக்கையும் நெருக்கமாகிறது. எப்படி என்று சொன்னால், எப்படி மனிதநேய ஜனநாயக கட்சிக்கும் முக்குளத்தோர் புலிப்படைக்கும் கொங்கு இளைஞர் பேரவைக்கும் இடையிலே அன்பும் நட்பும் இறுக்கமாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு நட்பு, அப்படிப்பட்ட ஒரு பாசம். அந்த நேரத்தில் திப்பு சுல்தானுக்கு யார் மெய்க்காவலராக இருக்க வேண்டும் என்று வாதம் அடிக்கின்ற போது தீரன் சின்னமலை சொல்கிறார், என்னுடைய மெய்காப்பாளரான தேவர சமுதாயத்தை சேர்ந்த கருப்பு சேர்வையே உங்களுக்கு மெய்காப்பாளராக இருக்கட்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சமூக நல்லிணக்கம் அன்றே விதை போடப்பட்டிருக்கிறது, அன்றே கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இன்று அந்த திப்பு சுல்தானை இன்று மதவெறியராக சித்தரிக்கக்கூடிய ஒரு கொடுமை. திப்பு சுல்தான் மதவெறியன் என்று சொன்னால் நரேந்திர மோடியிடம் சமூக நல்லிணக்க காவலரா? நான் கேட்கிறேன், 2000 மக்களை கொலை செய்தார பம்பாயில பாழ்ந்தாக்குறேன், அவர் என்ன சமூக நல்லிணக்கத்துடைய முன்மாதிரியா? ஆனால் திப்பு சுல்தான் முன்மாதிரி. திப்பு சுல்தான் தன்னுடைய அரண்மனை வளாகத்தில் இருந்த ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தில் 24 மணி நேரமும் பாதுகாப்பை போட்டு காலையிலும் மாலையிலும் அந்த கோயிலிலே பூஜை நடைபெறுவதற்கு மானிய உதவியை செய்தவன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுடைய அரண்மனையிலே அவர் வீட்டிருக்கின்ற பொழுது கோயிலுடைய மணி ஓசை வராவிட்டார், ஐயர் எங்கே போய்விட்டார் என்று கேட்டிருக்கிறார் திப்பு சுல்தான். ஏன் கோயிலிலே மணி ஓசை இருக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். தன்னுடைய அரண்மனை வளாகத்தில் தன்னுடைய இந்து சமுதாய நண்பர்களுடைய மிக பிரமாண்டமான கோயில் இருக்கிறது, பள்ளிவாசல் கூட அங்கு பெருசாக இல்லை, மிக பிரமாண்டமான ஒரு கோயில் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே மைசூர் திப்பு சுல்தானுடைய அரண்மனை வளாகத்துக்கு இன்றும் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியுமா, மராத்திய உயர் சாதி மன்னர்கள் மைசூர் அரண்மனை வளாகத்தில் இருக்கக்கூடிய மைசூர் மாகாணத்திற்கு உட்பட்ட சிறுங்கேரி மடத்தின் மீது போர் கொடுத்து வருகிறார்கள். நன்றாக சிந்திக்க வேண்டும், சிறுங்கேரி சங்கராச்சாரியார் மடத்தின் மீது போர் கொடுத்து வருகிறார்கள் மராத்தியத்தை சேர்ந்த உயர் சாதி மன்னர்கள். அந்த சிறுங்கேரி மடத்துடைய சிலைகள் சூறையாடப்படுகின்றன, பொற்காசுகள் சூறையாடப்படுகின்றன. அந்த நேரத்தில் சிறுங்கேரி சங்கராச்சாரியார் மடம் சாதி மதங்களை மறந்து எங்களுடைய ஆட்சி தலைவர் திப்பு சுல்தான் தான் என்று சொல்லி எங்களுடைய மனத்தில் இருந்து மராட்டியத்தை சேர்ந்த உயர் சாதி இந்து மன்னர்கள் கொள்ளையடித்து சென்ற பொருளை மீட்டுத் தர வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். அப்போது திப்பு சுல்தான் சொல்கிறார், என் மகாநகரின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிறுங்கேரி மடத்திலே சிலைகளை கொள்ளையடிப்பதற்கான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தது யார் என்று சொல்லி அந்த சிலைகளை மீட்டெடுத்து சிறுங்கேரி சங்கராச்சாரியர் மடத்துக்கு கொடுத்த மாமன்னன் திப்பு சுல்தான் என்பதை வழங்குகிறார். அது மட்டுமா, திப்பு சுல்தான் எல்லாவற்றிலும் இந்தியாவுடைய முன்மாதிரி மன்னராக திகழ்கிறார். எப்படி தெரியுமா, இந்தியாவுடைய முதல் வெளியுறவுத்துறை கொள்கையை வடிவமைத்தவரே திப்பு சுல்தான் தான். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்கிறார்கள், இந்தியாவிலே மன்னர்கள் தங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறார்கள், போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே திப்பு சுல்தான் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய அரசியல் பிரளயத்தை பார்க்கிறார். ஐரோப்பாவில் நடைபெற்ற அரசியல் பிரளயம் என்பது ஐரோப்பியாவிலே ஆங்கிலேயர்களுக்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே மோதல் நடக்கிறது. திப்பு சுல்தான் மிகச்சிறந்த அறிவாளி. ஒன்று தெரியுமா, இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே
நூலகத்தை அரண்மனையில் வைத்திருந்த ஒரே மன்னன் திப்பு சுல்தான் மட்டும்தான். அந்த நூலகத்திலே பகவத்கீதை இருந்திருக்கிறது, பைபிள் இருந்திருக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தத்துவங்களும் அதில் இருந்திருக்கின்றன. அந்த திப்பு சுல்தான் யோசிக்கிறார், ஐரோப்பாவிலே நெப்போலியன் தலைமையிலே பிரெஞ்சு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆங்கிலேயர்கள் அங்கே மிரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய நாட்டை விடுதலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஐரோப்பாவிலே அவர்களுக்கு சிம்ம சொம்பளமாக இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரர்களை துணைக்கழைக்க வேண்டும் என்று சொல்லி நெப்போலியனுக்கு கடிதம் அனுப்பி, நெப்போலியனே உனக்கு எதிரி ஆங்கிலேயன், என் நாட்டு மக்களுக்கு எதிரி ஆங்கிலேயன், நாம் இருவரும் கைகோர்ப்போம் என்று சொல்லி நெப்போலியனுக்கு கடிதம் எழுதி முதல் முதலாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கையிலே ஒரு பன்னாட்டு அரசை உற்று நோக்கி அவன் திப்பு சுல்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஐயா குமரியானந்தன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய பேரிய முன்னோடி தலைவர் மட்டுமல்ல, நம்முடைய அருமைக்குரிய சகோதரி தமிழிசை அவர்களுடைய அப்பாவும் கூட. அந்த குமரியானந்தன் பல இடங்களிலே பேசியிருக்கிறார், இந்தியாவிலே முதல் முதலாக மது விளக்கை அமல்படுத்திய மாமன்னன் திப்பு சுல்தான் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இன்று நாம் பேசுகிறோம் கூடங்குளம் அணுமுறையினால் ஆபத்து என்று சொல்கிறோம், மீத்தேன் எடுத்தால் விவசாயத்துக்கு ஆபத்து என்று சொல்கிறோம், புவியலுக்கு ஆபத்து என்று சொல்கிறோம். திப்பு சுல்தான் ஒரு ஆட்சி அதிகாரத்தை எவ்வளவு சிறப்பாக செய்தார் என்பதற்கு ஒரு உதாரணம், அவருடைய காவிரி ஆற்றாங்கரையிலே குளித்து விட்டு வருகிறார். அவர் அதிகாலை குளித்த பொழுது மீன்கள் செத்து மிதந்திருக்கிறது காவிரி ஆற்றிலே. அப்போது திப்பு சுல்தான் சொல்லியிருக்கிறார், மீன்கள் செத்து மிதக்கிறது என்ன காரணம் என்று சொன்ன பொழுது அங்கு சொல்கிறார்கள், நம்முடைய ராணுவத்துக்கு படைக்கருவிகளை உருவாக்கிய பொழுது ஆயுதங்களை தயார் செய்த போது அதில் உள்ள ரசாயன கழிவுகள் காவிரி ஆற்றிலே கரைந்து விட்டன, காவிரி ஆற்றிலே ரசாயனம் கலந்ததால் மீன்கள் செத்து மிதக்கின்றன என்று சொன்ன பிறகு திப்பு சுல்தான் சொல்கிறார், இயற்கை கொடுத்த அந்த ஆற்றை அசுத்தப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை உடனடியாக அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தல் என்று சொன்னார் என்று சொன்னார் சுற்றுச்சூழலுக்கு முன்னோடி திப்பு சுல்தான். அப்படிப்பட்ட மாமன்னன் திப்பு சுல்தான் கருப்ப சேர்மையையும் தீரன் சின்னமலையும் அரவணைத்து எத்தகைய சமய நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை விதைத்தாரோ அந்த நல்லிணக்கத்தை மனிதனையே நிராகரிக்க செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஆம்பூருடைய காவல்துறைக்கு ஏதோ ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த நோய் என்ன நோய் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் அவர்களை நாங்கள் சமூக நல்லிணக்கத்துக்காக போராடி கொண்டிருப்பவர்கள், பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், உங்களுடைய காக்கி சென்றையுடைய அதிகார திமிர்தனத்தை எங்கள் மீது திரிக்க கூடாது, உங்களுக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள் என்பதை முன்பாக நெருக்கடி கொடுத்ததாக நாங்கள் அறிகின்றோம். பலகீனமடைந்தவரின் பின்னாலே சென்றார்கள், பலமடைந்த எங்கள் பின்னாலே எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டத்தை சிறப்பான முறையில் கண்ணு கட்டிய தூரமுறை ஆயிரக்கணக்கான மக்களை தட்டி நடத்திய தலைமை நிர்வாகத்தின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறி என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.